திருச்செந்தூரில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடைபெற்றது. தமிழகத்தில் குரூப் 1 பதவியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு. தூத்துக்குடி மாவட்டத்தில் குரூப் 1 தேர்வை 5267 பேர் எழுதினார்கள். தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் பனைமர விதைகள் நடும் பணியினை மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநர் டாக்டர் கென்னடி துவக்கி வைத்தார். திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் கூட்டம் வருகின்ற 23 தேதி பரமன் குறிச்சியில் நடைபெறுகிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல். தூத்துக்குடியில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூரில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு திராவிட மாடல் பயிற்சி பாசறை நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ராமஜெயம் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, திராவிட முன்னேற்ற கழக மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் உமரிசங்கர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி, திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் சிவ ஆனந்தி, மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர்கள் அம்பாசங்கர், பாலமுருகன் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார். பின்னர் பயிற்சி ஆசிரியர்களான திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கலந்து கொண்டு திராவிட இயக்க வரலாறு குறித்து விளக்கமாக பேசினார். ஒரு பொருள் பற்றி தெரிந்தவர்கள் ஒன்று கூடி பல கோணங்களில் ஆய்வு செய்வது, ஆனால் பாசறை கூட்டம் என்பது வீரர்களை கூட்டி வைத்து மன்னன் அந்த காலத்தில் உரையாற்றியதைப் போல நாம் என்ன செயலில் ஈடுபட இருக்கிறோமோ அதை தெரிந்தும் தெளிந்தும் செய்வது, அதை வெற்றி பெறுவதற்கு எதிலே என்ன இடையூறு இன்னல்கள் வந்தாலும் அதை ஏற்க தயாராக இருப்பது, என்ன கிடைக்கும் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்பதை முக்கியமாக கொள்வது, இதை உங்கள் மனதில் விதைக்க விரும்புகிறோம், ஆழமாக பதிக்க விரும்புகிறோம். நீங்கள் திடீரென்று ஓடுகின்ற ஒரு கூட்டத்தின் தாக்காய் கூட்டம் அல்ல, கூடி கொடுகின்ற மேகக்கூட்டமாக இருந்து இந்த நாட்டிற்கும் இனத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். திமுகவில் இணைந்தால் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், நகராட்சி மாநகராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு காத்திருக்கிறது தம்பிமார்களே என்று சொல்லி உங்களை அழைக்க நாங்கள் வரவில்லை. இந்த கட்சியில் சேர்ந்தால் போராட்டங்களில் பங்கேற்க வேண்டியிருக்கும், போலீசாரின் அடக்குமுறையை தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும், சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியிருக்கும், சில நேரங்களில் சில மாதங்களும் அங்கே இருக்க வேண்டியிருக்கும், உடலில் சில ஊர்கள் அங்கே இழப்புகள் ஏற்பட்டாலும் ஏற்படும். பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை, இது திருச்சி சிவா சொல்வதல்ல, அறிஞர் அண்ணா சொல்வது, தலைவர் கலைஞர் சொன்னது, நான் இப்போது திருப்பி சொல்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் செய்தால் என்ன கிடைக்கும் என்றால் தன்மானமுள்ள தமிழன் என்று தலைநிமிர்ந்து நடக்க வைக்க முடியும் என்பதை அண்ணா சொன்னார். முன்னதாக மாநில சுயாட்சி குறித்து எழுத்தாளர் மதிமாறன் விளக்கி பேசினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் அருணாச்சலம், மாவட்ட ஆவின் தலைவர் சுரேஷ்குமார், திருச்செந்தூர் நகராட்சி கவுன்சிலர் செந்தில்குமார், ஆத்தூர் நகர பஞ்சாயத்து தலைவர் கமாலுதீன், மேலாத்தூர் பஞ்சாயத்து தலைவர் சதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் நகர இளைஞரணி அமைப்பாளர் முத்துகிருஷ்ணன், துணை அமைப்பாளர் தினேஷ் கிருஷ்ணா ஆகியோர் நன்றி கூறினர். தமிழகத்தில் குரூப் 1 பதவியில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு. தூத்துக்குடி மாவட்டத்தில் குரூப் 1 தேர்வை 5267 பேர் எழுதினார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த தேர்விற்கு 8349 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 5267 பேர் தேர்வு எழுத வந்திருந்தனர். 3082 பேர் தேர்வு எழுத வரவில்லை. இந்த தேர்வை கண்காணிக்க 3 பறக்கும் படைக்குழுக்களும், 7 நடமாடும் குழுக்களும், 26 ஆய்வு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் தூத்துக்குடி சக்தி விநாயகர் இந்து வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியில் நடந்த தேர்வை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கண் சிகிச்சை தொடர்பாக மருந்துகள் போதிய அளவு இருப்பு உள்ளதாகவும், கல்வி நிறுவனங்களில் பயிலும் குழந்தைகளுக்கு கண் சிகிச்சை அளிக்க ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் இவர்கள் அனைத்து அங்கன்வாடி, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி குழந்தைகளையும் பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கின்றதாகவும், இந்த குழுக்கள் கண் தொடர்பான நோய்கள் குறித்து கண்காணிக்கின்றதாகவும் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பான ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் தேவையான அறிவுரைகள் வழங்கப்படும்,
மேலும் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கழக மாவட்ட மருத்துவ கிடங்கில் 354 மேற்பட்ட கண் மருந்துகள் இருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நேற்று கூட நம்ம அவரோட மானிட்டரிங் ஆஃபீஸர் சிஜி தாமஸ் வைத்தியன் அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அதே போல் மருத்துவத்துறையும் ஆய்வு மேற்கொண்டோம். ஸோ அதில் வந்து போதிய மருந்துகள் இருக்கின்றதா, மருந்தாளர்கள் இருக்கின்றார்களா, மருத்துவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கணக்கீடு செய்தோம். குறிப்பாக வந்து டிஎன்எம்எஸ்சி வேர் ஹவுஸ்க்கும் போயிருந்தோம், அதே போல் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சென்ட்ரல் ட்ரக் ஹவுஸ்க்கும் போயிருந்தோம். ஸோ அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட 354 மேற்பட்ட மருந்துகள் நமக்கு போதுமான அளவில் இருக்கிறது. கண் சிகிச்சை சம்பந்தமாக, கண் நோய்கள் சம்பந்தமாக இந்த ஐ ட்ராப்ஸ், ஓஃப்ளாக்சின் ஐ ட்ராப்ஸ் மற்றும் இன்ன பிற ட்ராப்ஸ் எல்லாம் சஃபிஷியன்ட் குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ இந்த என்னென்ன ஸ்கூல்ஸில் இருக்குங்கிறத நாங்கள் வந்து சப்போஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கும் ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த ஸ்கூல் கல்வி நிறுவனங்களுக்கு வந்து இருக்கிற குழந்தைகளுக்கு ஆர்பிஎஸ்கே மெடிக்கல் டீம்னு ஒரு டீம் இருக்குது. இந்த ஆர்பிஎஸ்கே மெடிக்கல் டீம் வந்து ருட்டீனாக வந்து அவங்க டைம் ஷெடியூல் போட்டு அனைத்து அங்கன்வாடிகள் மற்றும் அனைத்து பள்ளி குழந்தைகள், அது வந்து தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி, அனைத்து பள்ளியில் இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வட்டாரத்திலும் இரண்டு ஆர்பிஎஸ்கே குழுக்கள் உள்ளன. ஒரு குழுவில் வந்து ஆண் மருத்துவரும் ஒரு குழுவில் பெண் மருத்துவரும் இருப்பாங்க. அவங்க தனியாக பிரத்யேகமாக வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து போய் அதை நம்ம வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் இதையும் வந்து கண்காணித்து அவங்களுக்கு போதுமான மருந்துகள் கொடுப்பதற்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உண்டான அறிவுரை கூறுவதற்கும் தயாராக இருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் பனைமர விதைகள் நடும் பணியினை மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநர் டாக்டர் கென்னடி துவக்கி வைத்தார். மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் ஆத்தூர் அருகே உள்ள சேந்த பூமங்கலத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் பனைமர விதைகள் நடும் பணியினை மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநரும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க மாநில தலைவருமான டாக்டர் கென்னடி துவக்கி வைத்தார். மதர் சமூக சேவை நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டத்தில் புயல், சூறாவளி, பூகம்பம், மண்ணரிப்பு போன்ற இயற்கை சீற்றங்களை தடுக்கவும், நிலத்தடி நீரை மேம்படுத்தவும், கடற்கரை தீவு பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளாக ஆற்றங்கரை, குளத்தங்கரை, வாய்க்கால் கரை ஓரங்களிலும், சாலை ஓரங்களிலும், அரசு புறம்போக்கு இடங்களிலும் தன்னார்வமாக சேவை மனப்பான்மையோடு அரசிடம் எந்த நிதி உதவியும் பெறாமல் தொடர்ந்து கடந்த 5 பனைமர விதைகளை விதைத்து வருகின்றார்கள். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு லீடு டிரஸ்ட் தொண்டு நிறுவன இயக்குநர் எஸ் பானுமதி தலைமை தாங்கினார். சேர்ந்த பூமங்கலம் ஊராட்சி மன்ற செயலர் ரூபஸ்ரீ முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநரும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க மாநில தலைவரும் மாவட்ட கிரீன் கமிட்டி உறுப்பினருமான டாக்டர் எஸ் ஜே கென்னடி பனை விதைகள் நடும் பணியினை துவக்கி வைத்தார். பனை பொருள் உற்பத்தியாளர் குழு நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவன இயக்குநர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து பனை மர விதைகளை விதைத்தனர். முன்னதாக பனையை வளர்ப்பதற்கும் பனையை பாதுகாப்பதற்குமான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். முடிவில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணித்தள பொறுப்பாளர் லட்சுமி நன்றி கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மதர் சமூக சேவை நிறுவன பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர்கள் மேம்பாட்டு இயக்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் கூட்டம் வருகின்ற 23 பரமன் குறிச்சியில் நடைபெறுகிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளரும் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதிகள் கூட்டம் வருகின்ற 23 காலை 10 பரமன் குறிச்சி அரசு திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகிறார். எனவே இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள், சார்பு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், நகராட்சி ஒன்றிய குழு பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தூத்துக்குடியில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொழில் நகரமான தூத்துக்குடியில் துறைமுகம், விமான சேவை உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள் உள்ளதால் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நேற்று தமிழக தொழில் பூங்கா மேலாண்மை இயக்குநர் பல்லவி பல்தேவ்,
தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் அதிகாரிகள் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் தூத்துக்குடி மாவட்டத்தில் டைடல் பூங்கா அமைப்பதற்காக திருச்செந்தூர் சாலையில் உள்ள இடம் மற்றும் மதுரை புறவழிச்சாலையில் உள்ள இடங்கள், மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் அருகில் மற்றும் எதிர்ப்புறம் உள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலை, சர்வதேச பர்னிச்சர் பூங்கா இணைப்பு சாலையையும் பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் முடிவின் பின் தொழில் பூங்கா அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு தமிழக அரசிடம் அறிக்கை வழங்கப்படும். மேலும் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் தொழில் பூங்காவால் தூத்துக்குடியில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திராகாந்தி சிலைக்கு தூத்துக்குடி காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திராகாந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பீச் ரோட்டில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவரும் INTUC மாநில பொது செயலாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான பெருமாள் சாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் முத்துக்குட்டி, அமைப்பு சாரா தொழிலாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்கொடி, மாநில பேச்சாளர் அம்பிகாபதி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்து விஜயா, வர்த்தக பிரிவு மாநகர தலைவர் அருள் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 39,400 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,925 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 67,500 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 67 ரூபாய் 50 பைசாவிற்கும் விற்பனையாகிறது.